சமீபத்தில் தனஞ்சயன் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அந்த இன்டர்வியூவில் வந்து விஜய் நடித்த தி கோட் படத்தோட வசூல் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. 126 கோடி முதல் நாள்லேயே வசூல் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஃபேக்காலாம் வசூல் ரிப்போர்ட் சொல்ல முடியாது, இன்கம் டேக்ஸ்லாம் கவனிச்சிட்ருப்பாங்க, உடனே கால் பண்ணிடுவாங்க, அதனால் அது உண்மையாக தான் இருக்கும், அதெல்லாம் பொய்யாகிறதுக்கெலாம் சான்ஸ் இல்லை, விஜய் மட்டும்தான் அவ்வளோ கோடி 100 கோடிக்கு மேலே முதல் நாளில் வசூல் பண்ண முடியும், ரஜினி படம் பேட்டா படம் லைஃப் டைம் கலெக்ஷனே 126 கோடி தான், அதை வந்து முதல் நாள்லேயே இந்த படம் பீட் பண்ணியிருக்கு, அப்போ விஜயோட மார்க்கெட் எந்த அளவுக்கு பெருசுன்னு பாருங்கள், விஜய் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். விஜய் அவர்களுடைய அந்த 126 கோடியை பற்றி மட்டும் இவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, எதற்காக சூப்பர் ஸ்டாரோட பேட்டா படத்தை பற்றி இழுக்கிறாரு, சூப்பர் ஸ்டாரை பற்றி இழுக்கிறாரு, பேட்டா படத்தை இவராக தயாரித்தார், இவருக்கு பேட்டா படத்தோட வசூல் என்னன்னு தெரியுமா? ஏன் ஜெயிலர் படத்தை இழுக்க வேண்டிதானே, 2.0 படத்தை இழுக்க வேண்டிதானே, ஏன் பேட்டா படத்தை போய் இழுக்கிறாரு? அதுவும் பேட்டை அப்படிங்கிறது அஜித் அவர்களோட விஸ்வாசம் படத்து கூட வந்தது, ரெண்டு பெரிய நடிகர்களோட படம் மோதுது, அப்படி கிளாஸில் வந்த ஒரு படத்தை இழுத்துட்டு இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷனை விட இந்த படம் அதிகம் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அப்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே இவங்களுக்கெலாம் எந்த அளவுக்கு வன்மம் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்குங்க. இந்த சம்பவம் மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்டையின் திரைப்படமும் கங்குவா திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு இல்லையா, அந்த டைம்லையும் தனஞ்சயன் வந்து தலைவர் மேலே ஒரு வன்மத்தை கக்கியிருந்தார். அதாவது வேட்டையின் படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹைப் இருக்குது, தமிழ்நாட்டு தாண்டி அது பெருசாக வசூல் பண்ணாது, ஆனால் கங்குவா திரைப்படம் வந்து பேன் இண்டியா படம், அந்த படத்துக்கு எல்லா பக்கமும் இருந்தும் எதிர்பார்ப்பு இருக்குது, இந்தியா முழுக்க எதிர்பார்ப்பு இருக்குது, அதனால் அந்த படம் வந்து வசூல் அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஆனால் தலைவர் படம் வருது அப்படிங்கிறதுக்காக சூர்யா வந்து அவங்க படத்தையே தள்ளி வச்சிட்டார், அதெல்லாம் ஒரு பக்கம். அப்போவே தலைவரை வந்து இவர் குறைச்சி தான் மதிப்பிட்டிருந்தார், அப்போவே தலைவரோட ரசிகர்கள்லாம் இவருக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு தலைவர் மேலே வன்மத்தை கக்கியிருக்காரு. விஜய் படம் வசூல் ஆச்சுன்னா அதை மட்டும் பேசிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு தலைவரோட படத்தோட வசூல் அங்கே எடுக்கணும், அதுவும் தலைவரோட ஹையஸ்ட் படங்களோட வசூல் எடுக்காமல் பேட்டை படத்தோட வசூலையும் தப்பாக சொல்லிவிட்டு, அதுவும் ரெண்டு படம் கிளாஸில் வந்த படத்தை சொல்லிவிட்டு எதற்காக இந்த பொழப்பு? எல்லாம் தலைவர் மேலே இருக்கிற பொறாமை தான். இந்த வயசுலேயும் அவர் வந்து இவ்வளோ பெரிய வசூல் சாதனைகள்லாம் பண்ணுறாரு, அவரை யாருமே தொட முடியல நெருங்க முடியல அப்படிங்கிறதோட விரக்தி தான் அப்படி பேச வைக்குது. சரி, இப்போது முதல் நாளில் வசூல் இவ்வளோ அவ்வளோ அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அடித்து விட்றாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ் படங்களில் மொத்த வசூலில் எந்த படமாவது 2.0 வசூலாக மிஞ்சியிருக்கா, அல்லது ஜெயிலர் படத்தோட வசூலை தான் மிஞ்சியிருக்கா? ஸோ தலைவரோட படங்கள் தான் முன்னாடி நிற்கிது, அப்போ தலைவர் தானே டாப்பு. ஆனால் ஒரு சிலர் வந்து எப்படி முட்டாள்தனமாக விஜய் வந்து மேலே போகிறாருன்னு சொல்கிறானுங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் டே வசூல் மட்டும் அதிகமாக வந்துட்டு மற்ற டேலாம் கம்மியாக வந்தால் போதுமா, அது எப்படி இவனுங்க கணக்கு பண்ணுறானுங்கன்னு தெரியல.